ஐயோ, ஏய் ஏய் ஏய், ஏ கையை தொட்ட, யார் நீ? நீ அடிச்சு காயப்படுத்த போங்க, அந்த நந்தி உள்ள நாயோட சொந்தக்காரன். கைய விடு, முதல்ல கல்ல கொடு. இரு, வர. தம்பி, இந்த என்னது? என்ன கிண்டலா பண்ற? தம்பி தம்பி இல்ல. ஐயோ, என்ன மனுஷமா தெரியாம தொட்டுட்டேன். ஏ, என்ன பார்த்தா? சத்தியமா பொம்பளை மாதிரி இல்லையே. உனக்கு கண்ணுல கோளர். உங்க உடையல தான் தகராறு. என்ன சொன்ன? நான் மட்டும் இல்ல, இந்த உடல உங்களை வேற யார் பார்த்தாலும் சரி பொம்பளைன்னு நம்பவே மாட்டாங்க. யோ, வார்த்தை அளந்து பேசு. துணியை அளந்து பார்த்து வாங்கியிருந்தா உடம்ப இப்படி கடிக்குமா? ஷட் அப். நாய பழக்கி வச்சு வழிபறி கொண்டே அடிக்கிற கொண்டா என் டிரான்சிஸ்டர். சும்மா. ஐயோ, பாத்துட்டு நிக்கிறியே, காப்பாத்தியா? தொட்டா கோச்சுக்குங்களே. ஐயோ, உயிர் போகுதே. தொள்ளாமா தொடரதென்ன? பிடிச்சு எடுத்து தொல. அத சொல்லு. இரு ஹெல்ப் பண்ணுமா? ஒண்ணு வேணா போ. அம்மா, பெண்களை நடமாடும் தேன்னு சொல்லுவாங்க, இப்படி கூஸ் வண்டி மாதிரி போயிட்டு இருந்தா அப்படி. ஷட் அப். ஆமா, உங்க பேர் என்ன? நீ யாரு? என் பேரு இந்திரகுமாரி, தேவலோகத்துல இருந்து வர சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு இருக்கேன். போதுமா அண்ணே? அண்ணே அண்ணே அண்ணே, என்ன இன்னுமா வேலை செஞ்சிட்டு இருக்க? வயிற்று பழப்பு. ஐயோ பாவம், இந்த அண்ணே பட்டாணி கொண்டா 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 ஆ கட்டினாதான். முடியாது 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 முடியாது. எனக்கு தான் ரேகைய பார்த்து எப்ப கல்யாணம் நடக்கும் சொல்ல மாட்டேங்கிறீ. பட்டாணி கொடுத்தேன்ல, இப்ப சொல்லனே. இந்த உலகத்தை நீ எப்படி பழக்க போறனே தெரியல. சரியான பைத்தியமா நீ. எப்ப பார்த்தாலும் பைத்தியம் பைத்தியம்னு பாத்துக்கிட்டே இறேன். எனக்கு ஒரு நாளைக்கு பைத்தியம் பிடிக்கத்தான் போகும். பைத்தியம் பிடிக்கட்டும், ஆனா கல்யாண பைத்தியம் பிடிக்க வேண்டாம். போங்க அண்ணே. டாடா. ஐயோ, இந்தையா. ஏய் மிஸ்டர், ஒன்னத்தான். ஆடே, இந்திரகுமாரியா? ஏமா, சொர்க்கத்துக்கு இந்த குதிரையை பறக்க ஆரம்பிச்சாச்சா? ஷட் அப். இதென்ன கரும்பு கொல்லையா காதல் தோட்டமா? நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி வச்சுக்கலாம். எப்படி வச்சுக்கலாம்? கிண்டலா பண்ற? இது எங்க பண்ண? எங்க பண்ணலாமா, நம்ம பண்ணேன்னு சொல்லுங்க. அதாவது கூட்டு பண்ண. ஓஹோ, அப்படியா? அப்படின்னா இந்த பண்ணையில எவ்வளவு நிலம் இருக்கு, எத்தனை டிராக்டர் இருக்கு? அதெல்லாம் ஆபீஸ்ல கேளுங்க, சொல்லுவாங்க. நேரத்தை வீணாக்காதீங்க. என் நேரம் வீணாகிறத பத்தி நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். அட, உன் நேரத்தை பத்தி இல்லாமா, என் நேரத்தை பத்தி சொல்றேன். நான் யார் தெரியுமா? உங்க அப்பாவுக்கு பொண்ணு. எங்க அப்பா யார் தெரியுமா? உங்க தாத்தாவுக்கு பையன். என்ன, நான் பண்ண அதிகாரி செல்வநாயகி தோடமாக தெரிஞ்சுக்க? நீ யாரா இருந்தா எனக்கு என்னம்மா? வேலை செய்யாதவங்களையோ வேலை செய்யறவங்களோ இந்த மாதிரி தடுக்கிறவங்களையோ நான் சோம்பேறி தான் சொல்லுவேன். சோம்பேறியா? என்னையா சோம்பேறின்னு சொன்னேன்? உன்னை என்ன செய்யறப்பா? Thank you.
இந்த காப்பாத்து வந்து ஆசையில இந்த தொட்டு உண்டு. ரொம்ப நன்றி. அதுக்கு வந்து என்ன காப்பாத்துனீங்களே அதுக்காக. ஓஹோ அது ஐயோ கையில ரத்தம் இருங்க கட்டி விடு. இவ்வளவு அழகான கை கூட ஏன் வீணாகணும் பாருங்க. தற்சமயம் இவ்வளவுதான் இருக்கு. அதுக்கு இல்ல உங்க உயர்வான உயிருக்கு 100 ரூபாய்தான் விலையா? நீங்க ஏதோ தப்பா தப்பா நினைக்கிறது. என்ன இருக்கு இந்த ரூபாய் வச்சுட்டு ஏழை குழந்தைகளுக்கு ஸ்லேட்டு புத்தம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் மனசார வாழ்த்தும். ஆமா இந்த சம்பவத்தை மாத்த நினைச்சுட்டு குதிரையை போட்டு அடி அடி அடிச்சீங்க. காப்பாத்துறதுக்கு நான் வர முடியாது. ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு. நில்லுங்க. ஏன் என்ன வேணும்? வந்து வந்து என்ன அந்த பொண்ணு யாரு? ஓ அதுவா? அம்மா வீணா மன ஆரோக்கியத்தை கெடுத்துக்காதீங்க. அது என் தங்கச்சி. வணக்கம்மா. ஏதோ கார் ரிப்பேர் சொன்னாங்க. ஆமாமா ரிப்பேர் ஆயிடுச்சு. என்ன ரிப்பேர்? நீங்க தான் பெரிய மெக்கானிக் ஆச்சே கண்டுபிடிங்கள அங்க தான் இருக்கு. உங்களுக்கே தெரியுமே. அம்மா நான் ஒரு வேலைக்காரன் வான்னு சொன்னா வந்துட்டு போறேன். இதுக்கா உயர பிச்சு போடணுமா? ஐயோ நானா பிச்சு போட்டேன்? கார் போடுமில்ல. நீ ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. நான் எப்பவோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்க தான் அம்மா. யந்திரம் கெட்டு போனா சீர் செய்யலாம். இதயம் கெட்டு போனா ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.